கொஞ்சம் தூரமா நில்லுது, தூரமா கொஞ்சம் வணக்கங்க. சத்தமா பேசுங்க. உங்க பேரு? கணேசன் சார். கணேசன். உங்க அப்பா பேரு? கந்தசாமி. எந்த ஊருங்க நீங்க? எந்த ஊரு? முத்தம்பட்டிங்க.
முத்தம்பட்டி. எத்தனை வருஷமாக நீங்கள் மாடு வளர்த்துறீங்க? பத்தாண்டு காலம் வச்சுருக்கீங்க. பத்து வருஷமாக வச்சுருக்கீங்க. இப்போ எத்தனை மாடு வச்சுருக்கீங்க? இப்போ வந்து பால் கறக்கிற மாடு நாலு இருக்குது, மொத்தம் பத்து மாட்டுக்கு மேலே வச்சுருக்கோம். பத்து மாடு வச்சுருக்கீங்க. இதுக்கெல்லாம் தீவனம் என்ன பண்ணுறீங்க? தீவனம் வந்து கோத்திரி, கோஃபோர், தீவன புள்ளுங்க, நீ சோளத்தட்டு. கோஃபோர்லாம் எத்தனை வருஷமாக வச்சுருக்கீங்க? கோஃபோர் வந்து ஒரு ரெண்டு வருஷம் வச்சுருக்கோங்க. சரி, அதுக்கு முன்னே? அதுக்கு முன்னே கோத்திரி இருந்தது. சரிங்க. சரி, இப்போ என்ன, இப்போ எங்கே போயிருந்தீங்க? என்ன உழவர் உழவர் பெருவிழாவில் கலந்துக்கிட்டேங்க. எங்கே? முத்தம்பட்டிங்க. சரி, அதில் கலந்துக்கிட்டு அசோலா செய்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. எங்கே அந்த உழவர் பெருவிழாவில் காமிச்சாங்களா? உழவர் பெருவிழா காட்டினாங்க. சரி, அதை பார்த்துட்டு வந்து அதே மாதிரி இங்கே செஞ்சேங்க. இப்போ நீங்கள் நீங்கள் கீழே நாம் பார்க்குறது அந்த அசோலா அசோலா தொட்டிங்க. சரிங்க, அதில் என்ன அங்கே தெரிஞ்சிட்டிங்க அசோலா டெமான்ஸ்ட்ரேஷனில்? அதில் போட்டு பால் கறவை ஏறி வருதுங்க. பால் கறவை ஏறி வருது. சரி, அப்புறம் தண்ணி வந்து மீதி வைக்கிறது இல்லை, சுத்தமாக குடிச்சிருக்குங்க. இது சாடியா? மாடு வந்து ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. இப்போ இது எத்தனை நாளாக நீங்கள் போட்டுட்டீங்க? இப்போ எப்போ போட்டிங்க? எத்தனை நாளாக எப்போ இருந்து அறுவடை பண்ண ஆரம்பிச்சிங்க? பார்த்து இந்த பெருவிழாவில் பார்த்துட்டு வந்து ரெண்டு நாளில் போட்டுங்க. சரி, இப்போ பதினஞ்சு நாளாக போட்டுருக்குங்க. மாட்டுக்கு பதினஞ்சு நாளாக போட்டுருக்கீங்க. காலையில் எவ்வளோ போட்டிங்க, சாயங்காலம் எவ்வளோ போட்டு? காலையில் அரை கிலோ, சாயந்தரம் அரை கிலோ. இந்த ஒரு பேட்லேருந்து டெய்லி ஒரு கிலோ வந்து உங்களால் எடுக்கிறாங்க. இப்போ அதுக்கு முன்னே எவ்வளோ பால் கறந்தது, இப்போ எவ்வளோ பால் கறக்குது? நம்ம நேரம் வந்து ஒரு ஏழு எட்டு லிட்டர் எட்டு லிட்டர் பால் கலந்துக்கிட்டு இருந்துங்க. இப்போ நேரத்துக்கு ஒரு அரை லிட்டர் முக்காட்டும் சேர்ந்து கறக்குதுங்க. ஒரு நேரத்துக்கு இப்போ அரை லிட்டர்னா டெய்லி ஒரு லிட்டர் எட்டு ஒன்றரை லிட்டர் வருது. இதில் ஏதாவது தீவனம் அதில் மாற்றுறீங்களா இல்லை எப்பயும் போடுறதுண்ணா? எப்பயும் போடுற தீவனம் புண்ணாக்கு போடுறது இல்லைங்க. எப்பவுமே புண்ணாக்கு போடுறதில்லை. இது போட்டதுக்கப்புறம் பால் சேர்ந்து வருதுங்க. பால் சேர்ந்து வருது. எந்த தீவனமும் மாற்றாமல்? எந்த தீவனம் மாற்றலைங்க. இப்போ இது வந்து போடுறதுனால இப்போ நன்மை தான். நன்மை தாங்க. இப்போ இதில் என்ன செலவாகுதுங்க போடுறதுக்கு? போடுறதுக்கு உண்டான செலவு ஒரு கொஞ்சம் கூட செலவு எதுவும் இல்லைங்க. பாய் மட்டும் இரநூத்தறுபதுரூவாய்க்கு வாங்கினோம். படுதான். ஆமாங்க, வேறு எதுவும் இல்லை. வேறு எதுவும் வாங்கலைங்க. சரி, இப்போ இதுக்கு யாராவது பார்த்தாங்களா பக்கத்தில் இருக்கிற விவசாயி? நிறைய பேர் ஒரு பத்து பேருக்கு போகும்போது வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. இதிலிருந்து போடுறதுக்கு இந்த அசோலா வந்து சீமெண்ட்டில் வாங்கிட்டு போயிருக்காங்க. இப்போ இதில் பயனுள்ளதாக இருக்குது. சரி, இப்போ நீங்கள் பத்து மாடு வச்சுருக்கீங்க, ஒரு மாடில் ஒரு ஆறு ஏழு கறவைகள் இருக்கீங்க. ஏன் ஒரு மாட்டுக்கு மட்டும் கொடுக்குறீங்க, மற்ற மாட்டுக்கெல்லாம்? சாம்பிளுக்காக ஃபஸ்ட்டு நாங்கள் சொன்னதுக்காக சாம்பிள் கொடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிறதா கொடுத்தேங்க. இப்போ திரும்ப வந்து நான் அஞ்சு பெட்டு வாங்கி போடலான்ருக்குறேங்க. ஓ, இப்போ ஒரு மாட்டுக்கு போட்டு பார்த்து எப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக போட்டேங்க. ஆனால் அது நல்லா இருக்குதுங்க. சரி சரி, அப்போ இது பயனுள்ளதாக? பயனுள்ளதாங்க. விவசாயிகளுக்கு லாபகரமானது. லாபகரதாங்க. இப்போ இந்த சோலா போடுறப்ப போட்டு காமிக்கிறீங்களா, மாடு எது சாப்பிட்டுதான்னு கொஞ்சம் பார்க்கலாமா? பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ். சாப்பிடாம வச்சிருக்குது. சரி சரி, இப்போ போட்டோன்னே மா நம்ம உழவர் பெருவிழாவில் கலந்து கொண்ட விவசாயியிடமிருந்து அசோலாவை பெற்று வந்து இன்னொரு விவசாயி தனது தோட்டத்தில் போட்டிருக்கிறார். அது மற்ற விவசாயிகள் பார்க்குறார்கள் அதுக்கு. சரி, நீங்கள் இப்போ அசோலா போட்டு எவ்வளோ நாள் ஆச்சு? இப்போ ஒரு வாரம் ஆகுது. ஒரு வாரம் ஆகுது. இது போடணுன்னு எப்படி உங்களுக்கு தோணுச்சு? முத்தம்பட்டி உழவர் பெருவிழாவில் சொன்னாங்க. அங்கே வந்து இந்த விவசாயி கணேசன் வந்து போட்டிருக்கிறான், நல்லா இருக்குதுன்னு சொன்னார். நானும் அது காட்டில் போய் பார்த்துட்டு அப்புறம் நான் அவர்கிட்ட போய் விதை வாங்கிட்டு வந்து நான் இங்கே அதேமாதிரி நானும் போட்டிருக்கிறேன். அவர் பேர் என்ன சொன்னீங்க? கணேசன். முத்த கணேசன் போட்டு பார்த்து. ஆமாம். அவருக்கு என்ன போட்டு எப்படி இருந்துச்சுங்களா? பாடு நல்லா வருது, பாடு நல்லா தீங்குது, பால் சேர்ந்து வருதுன்னு சொன்னார் சார். அதனால் அதை பார்த்துட்டு நீங்களும் போடணுன்னு அதை வாங்கிட்டு வந்து போட்டுருக்கீங்க. ஒரு பத்தி போட்டுருக்குறேன், நான் இன்னும் நாலு பத்தி போட்டுருவோம். இப்போ வந்து பார்த்தங்களா யாராவது மற்ற வேறு விவசாயிங்க? நான் விவசாயிலாம் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. இப்போ வந்து பார்த்துட்டுருக்காங்க. இன்னும் நான் இன்னும் நாலு பத்தி போட்டால் தான் நான் அதிகமாக விவசாயத்தில் சொல்ல முடியும். சரி சரி, போட்டு சொல்கிறேன். ஓகே, நன்றி. சென்றாயம்பாளையம் கிராமத்தில் நடந்த உழவர் பெருவிழாவில் கலந்து கொண்ட விவசாயிகளுக்கு தெளிப்பு நீர் பாசனம் சம்பந்தமாக தோட்டத்தில் நேரடியாக செயல் விளக்கம் காண்பிக்கப்படுகிறது. உங்கள் விவசாயிகளை எதுக்கு கூப்பிட்டு வந்திருக்கீங்க? இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது தெளிப்பு நீர் பாசனம், அதாவது ரெயின்கன் தீவனத்துக்கு தெளிப்பு நீர் பாசனம் ரெயின்கன் மூலம் எப்படி செய்கிறதுங்கிறது நேரடியாக பார்க்கலாம். இது வந்து தீவன அபிவிருத்தி திட்டத்தின் கீழே கால்நடை பராமரிப்பு துறையில் 75% மானியத்தில் இது வழங்குறாங்க. அதாவது 30 பைப்பு, ஒரு பைப்பு 20 அடி,
600 அடி பைப்பும் இது போல ஸ்டாண்டும் ரெயின் கன்னும் கொடுக்கணும் இதுக்கு விவசாயி செலுத்த வேண்டியது 6250 ரூபாய் செலுத்தினா போதும் குறைவாக தண்ணி உள்ளவங்க இது போல தெளிப்பு நீர் பாசனம் செஞ்சா ஒரு கால் மணி நேரம் ஓடுற தண்ணியை கொண்டு ஒரு மணி நேரம் ஓட்டலாம் 1/2 ஏக்கர் தீவன பயிர் பண்ணலாம் பயிர் வந்து மழை காலத்துல எப்படி வளருதோ அது போல செழித்து வளரும் இப்போ பனி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பனினால வளர்ச்சி குறையும் வெயில் காலத்துல தோண்டு போய் வளராது அந்த மாதிரி இல்லாம நேரடியா இளமேலே தண்ணி தெளிக்கிறதுனால எப்போதும் மழை காலத்துல வளர்ற மாதிரி வளரும் குறைவாக தண்ணி உள்ள விவசாயிங்க இது போல மானி விலையில ரெயின் கன்ன வச்சு பயன்பெறலாம் இது போட்டுக்கிற விவசாயி யாருங்க சேகர் அப்படிங்கிற ஜெயச்சந்திரன் ஜெயச்சந்திரன் வணக்கங்க இது எவ்வளவு நாள் நீங்க போட்டீங்க இப்போ 3 மாசம் ஆகுது 3 மாசம் ஆகுது இது போட வேண்டிய அவசியம் என்ன உங்களுக்கு தண்ணி பற்றாக்குறை வளர்ச்சியில கம்மியா இருக்குது சரி இப்போ இது போட்டதுனால தண்ணி கம்மி தண்ணிலே அதிகமான இடம் பாயுது ஓகே இப்போ நேரடியாக தண்ணி பாசனம் கட்டுறதுக்கும் இப்படி மேலே தெளிப்பு நீர் பாசனம் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு இப்போ இந்த வெயிலில் வளர்ச்சி இல்லை சரி இப்போ இதுனால மழை காலத்தில் தட்டு நல்லா வளருது அதிகமாக வளர்ச்சி இருக்குது தண்ணி கம்மியாக செலவாகுது ஓகே சொல்லுங்க ஒரு 25 சென்ட் பாயிற தண்ணியிலே இப்போ 1 ஏக்கர் அளவுக்கு பாய்ஞ்சிடலாம் பாய்ச்சிக்கலாம் வாய்க்காலே பாய்ச்சிருந்தா எவ்வளோ நேரம் பாயுங்க ரெகுலராக எப்பயும் பாய்க்கிற மாதிரி வாய்க்கால் எடுத்துட்டு கட்டிருந்தீங்களா எவ்வளோ நிலம் பார்ப்பீங்க எவ்வளோ நிலம் ஒரு நாளைக்கு பாயும் இப்போ ஒரு 25 சென்ட் தான் பாயும் இப்போ 1 ஏக்கர் அளவுக்கு தீவனம் தட்டு ஒரு நாளைக்கு 1 ஏக்கர் பாஞ்சிடும் ஒரு நாளைக்கு ஒரு ஏக்கர் ஒரு நாளைக்கு 1/2 ஏக்கர் பாஞ்சா கூட 4 நாளைக்கு ஒரு டைம் எல்லாம் வந்துடுது இப்போ இந்த தண்ணியை வச்சு நீங்கள் மிச்சம் இருக்கிற தண்ணி வச்சு வேறு பயிர் பண்ணலாம் வேறு பயிர் பண்ணிக்கலாம் நல்ல இது நல்லா தான் இருக்குது நல்லா இருக்குது ரொம்ப உபயோகமாக இருக்குது இப்போ இந்த விவசாயிங்கெலாம் பார்க்க வந்திருக்கீங்க உங்களுக்கு இதை பற்றி என்ன ஒரு கருத்து ஏதாவது சொல்லுங்க யாராவது நீங்கள் உங்களுக்கு ஏதாவது தண்ணி கஷ்டம் இருக்குது யாராவது போட விரும்புகிறீங்களா தண்ணி பற்றாக்குறை உங்களுக்கு நீங்க என்ன பயிர் பண்ணிட்டு இருக்கீங்க தீவனம் தான் பாஞ்சிட்டு இருக்குங்க என்ன ஒரு 4 காலம் 5 காலம் பாயுது சரி இது மாதிரி போட்டா ஒரு சிறு 2 சிறு கூட பாயும் இது போட்டு இது இப்போ இதுக்கு முன்னே எப்போ பார்த்து இங்கே தான் பார்த்தீங்களா இதுக்கு முன்னே இங்கே வேற எங்கேயும் பார்த்தீங்களா வேற எங்கேயும் பார்க்கலாம் இங்கே தான் பார்த்தீங்க இப்போ நீங்கள் இந்த வருஷம் இந்த நீங்கள் சிறு விவசாயியா இப்போ டாக்டர்கிட்ட இந்த விண்ணப்பம் கொடுத்து இந்த வருஷம் நீங்கள் இது பயிர் பண்ண போகிறீங்க ஓகே ரொம்ப நன்றி அம்மா காளிம்மா உங்க வீட்டு கார பேரு குமாரசாமி எந்த ஊருங்க ஜி சென்ட்ராமலை சொல்லுங்கம்மா மாடு ஒரு 6 மாடு இருக்கேன் சரி இது ஒரு 1/2 ஏக்கர் தீவனம் போட்டிருக்கிறேன் ஏற்கனவே ஏற்கனவே போட்டிருக்கேன் சரிங்க தண்ணி பாசனம் நம்ப கம்மி ஒரு 1/2 மணி நேரம் தான் ஓடும் சரிங்க இந்த மாதிரி சொட்டு நீர் கொடுத்தாக்க நாங்கள் போடுறதுக்கு நல்லா இருக்கும் மாடு இன்னும் சேர்த்து கூட வளர்த்துவோம் எத்தனை எவ்வளோ தீவனம் போட்டிருக்கீங்க எவ்வளோ கால்நடை வச்சுருக்கீங்க 5 மாடு 5 மாடு வச்சுருக்கீங்க அப்போ இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்குது இப்போ இவங்க பார்த்ததுல உங்களுக்கு நல்ல அனுபவம் ஓகே நீங்கள் டாக்டர்கிட்ட உங்கள் விண்ணப்பம் கொடுத்து இந்த வருஷம் கொடுத்து பயனடை மாதிரி கேட்டுருப்பேன் உங்கள் பேர் என் பேர் சுந்தரராஜன் அப்பா பேர் நான் நடராஜன் பெரிய கிருஷ்ணாபுரம் சரி நான் இப்போ உழவர் பெருவிழாவுக்கு வந்திருந்தேங்க மாடு சென்னை பிடிக்காமல் இருந்தது அதுக்கு வந்து இப்போ தாது உப்புக்கள்லாம் கொடுத்தாங்க கொடுத்தது சென்னை பிடிக்காமனா என்ன பருவத்துக்கு வந்து இன்னும் சரியாக சனி முட்டைகள் சரியாக வளர்ச்சி இல்லைனாங்க அதற்கு பின்னாடி வந்து இப்போ இந்த தாது உப்புக்கள் கொடுத்த பின்னாடி நல்ல ஈத்தடிச்சிருந்தது இப்போ சென்னை வசி போட்டிருக்கேன் அதனால் இந்த உழவர் பெருவிழா நடத்தின வகையில் இந்த முகாமுக்கு சிறப்பாக செஞ்சு கொடுத்துருக்குறாங்க